ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபிக்கு நல்லா ஒரு பவுடர் மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு என்ன பவுடர் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் கடல மாவு பாசி பருப்பு பவுடர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய அரைச்சி வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கிறது உண்டு. அந்த மாதிரி பவுடரில் எந்தெந்த ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி அந்த பவுடர் வந்து நம்ம பேபிக்கு குளிக்க வச்சோம் அப்படின்னா, ஸ்கின் டோன் வந்து மாறாமல் இருக்கும், நல்லா ஒயிட்டாக இருக்கும் ஸ்கின் எல்லாம், நல்லா ஃபேஸ் எல்லாம் க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு எந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பவுடருக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசி பருப்பு, ரோஸ் பெட்டல்ஸ், பன்னீர், அடுத்தது நல்ல மஞ்சள். பாசி பருப்பு யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ன நல்லா ஊட்டம் அளிச்சு புத்துணர்வோட இருக்கிறதுக்கு இந்த பாசி பருப்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஸ்கின்ல வந்து டெட் செல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றதுக்கு இந்த பாசி பருப்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, விட்டமின் ஏவும் விட்டமின் சியும் இந்த பாசி பருப்புல அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஃபேஸ்ல ஏதாவது பிம்பிள்ஸ் இருந்தாலும் அந்த பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு இந்த பாசி பருப்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம பிம்பிள்ஸும் ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா பல பலன்னு க்ளோயிங்கா வைக்கிறதுக்கு இந்த பாசி பருப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் இந்த பவுடர்ல இந்த பாசி பருப்பையும் ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ரோஸ் பெட்டல்ஸ். இந்த ரோஸ் பெட்டல்ஸ்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளோயிங்கா வைக்கிறதுக்கும் நல்லா ஷைனிங் கொடுக்கறதுக்கும் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அப்புறம் இந்த பவுடர்ல இந்த ரோஸ் பெட்டல்ஸும் பன்னீர்லாம் ஆட் பண்றதுனால நல்ல ஸ்மெல்லும் வந்து நல்லா இருக்கும். இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நான் எப்படி வாங்கி காய வைக்கணும்னு பாத்தீங்கன்னா, ரோஸ் பெட்டல்ஸ்க்கு வந்து நாங்க வந்து 1 கிலோ ரோஸாவே வாங்கிட்டோம். அந்த பன்னீர் ரோஸ் இருக்குல்ல, அதை வந்து 1 கிலோ வாங்கிட்டோம். வாங்கிட்டு அது நல்லா இதழ்கள் அந்த காம்பு எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு காய வச்சாச்சு. காய வச்சுட்டு அதுக்கப்புறமாக்கி, ஏன்னா நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு காய வச்சோம் அப்படின்னா அது வந்து பறந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால வந்து நாங்க அப்படியே பூவாவே காய வச்சுட்டு லாஸ்டா வந்து ஒரு 2-3 நாள் காய வச்சோம். நல்லா அது காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு அப்புறம் அந்த காஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருக்க காம்பு, அதுக்கப்புறம் அதோட விதைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம். அதுல எல்லாமே இதழ்களா உதிர்ந்துரும். அந்த மாதிரி உதிராததுல 2-3 அந்த காம்பு இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். ஃபர்ஸ்ட் அதை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு 1 kg ரோஸ் எடுத்தோம். அதுல வந்து 4 ஸ்பூன்ஸ் வந்து பன்னீர் வந்து அதுல ஆட் பண்ணோம். நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரோஸ்ல இருக்கிற விதைகள் எல்லாமே வந்து தனியா நமக்கு வந்துடும். அதை எல்லாத்தையுமே நீங்க எடுத்துருங்க, உங்க கையை வச்சு எடுத்துருங்க. கையை வச்சு எடுத்து நல்லா கிளீன் பண்ணிடுங்க. கிளீன் பண்ணிட்டு அந்த இதழ்களையும் பன்னீர்ல நம்ம ஆட் பண்ணிருக்கோம்ல, அந்த இதழ்களை ஜஸ்ட் ஒரு 2 டேஸ் இல்லைனா 1 டேஸ் வந்து நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, மஞ்சள். இது வந்து நம்ம பாரம்பரியமா யூஸ் பண்றோம் தான் சொல்லணும். நம்ம பாட்டியோட பாட்டிலேருந்து எல்லாருமே வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் மஞ்சள் வந்து எல்லாருமே ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணி குளிக்கிறாங்க. அந்த பாரம்பரியமா யூஸ் பண்றாங்களே, அதுல என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்ன வந்து ஒயிட்டனிங்கா வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஃபேஸ்ல வந்து எதுவும் பிம்பிள்ஸ் வந்துட்டு போனுச்சுன்னா அந்த தடயங்கள் வந்து கொஞ்சம் பிளாக் கலர்ல ஸ்பாட்ஸா இருக்கும், பிளாக் கலர் ஸ்பாட்ஸா இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு மஞ்சள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி எதுவும் கிருமிகள் வந்து அண்டாம இருக்கிறதுக்கு இந்த மஞ்சள் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பரு வந்து வராது. இந்த மாதிரி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறவங்களுக்கு வந்து பரு வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வராது. இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த மஞ்சள். இதையும் நம்ம வந்து இதுல ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேபிக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம குளிக்க வைக்கிறதுனால நம்மளோட பேபியும் நல்லா ஷைனிங்காக நல்லா ஷைனிங்காக நல்லா க்ளோயிங்காகவே இருப்பாங்க. ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாகவே இருக்கும். இது 4 திங்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி, இது 4 திங்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு பொடி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதை எங்கே அரைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து நம்ம இட்லி பொடி இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து சட்னி இட்லி பொடி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த மிக்சி ஜாரில். அதனால நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு அரைக்கிறதுனால நம்ம ஊர்லேயே ஒரு இடத்துல வந்து குழந்தைங்களுக்கு அரைச்சி கொடுக்கறது இல்லைனா வந்து சீயக்காய் அரைச்சி கொடுக்கறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஷாப்பு தனியாகவே இருக்கும், அங்கே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அரைச்சி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பவுடரை வந்து அவங்க கரெக்டாக அரைச்சி கொடுத்துருவாங்க. நம்ம கொண்டு போய் எல்லாத்தையும் காய வச்சு கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எல்லா ஐட்டம்ஸையுமே அரைச்சி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் அரைச்சி வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் அம்மா. வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து ஒரு சல்லடையில வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா குறை குறன்லாம் இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டா இருந்துச்சுன்னா தான் நம்மளோட பேபியா இருக்கட்டும் இல்லை நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றதுக்குமே ரொம்பவே வந்து ஷைனிங்கா நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும். அப்படி இல்லை குறை குறன்னு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்றது வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வந்து நல்லா அதை சளிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சளிச்சு எடுத்துட்டு அதை வந்து பேபிக்கு யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேபிக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கையிலயோ மூஞ்சிலையோ வந்து நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எதுவும் எரியுதா என்னங்கிறத பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெளியில கொடுத்து அரைக்கிறது அதை கொஞ்சம் செக் பண்ணிட்டு நம்மளோட குழந்தைக்கு நம்ம யூஸ் பண்ணணும்.
இந்த மாதிரி ஒரு பவுடர் ரெடி பண்ணி நம்மளோட குழந்தைக்கு வந்து நீங்க குளிக்க வச்சீங்க, நல்லா மசாஜ், கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டும் அதிகமா இருக்கும், பிளஸ் க்ளோயிங்காகவும் இருக்கும். ஃபேஸ் ஃபேஸா இருக்கட்டும், உடம்புலையுமே வந்து நல்லா க்ளோயிங்காக கொடுக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்றதுனால நீங்க சோப்பு யூஸ் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. ஸோ வந்து குழந்தைங்களுக்கு சோப்பு யூஸ் பண்ணாம இந்த மாதிரி பவுடரோ இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். பிளஸ் நீங்களுமே வந்து ஃபேஸ்ல வந்து நீங்க இந்த பவுடரை யூஸ் பண்ணி, சோப்பு யூஸ் பண்ணாம இந்த பவுடரை யூஸ் பண்ணி நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸுமே வந்து நல்லா க்ளோயிங்கா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது போல ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ மக்களே. Smoking is injurious to health. Watching videos without subscribing is injurious to YouTubers. Thank you, Makle. Up your like or share, or up to leave your opinions in the comment section. That's it.